கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை ஐயா இந்த இயேசு உங்களை, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி உங்கள் பாத்திரத்தை, உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்ய போகிறார். உங்கள் பாத்திரம் மெய்யாகவே நிரம்பி வழியும், நிரம்பி வழியும்படியான ஒரு அபிஷேகத்தை உங்கள் மீது ஊற்ற கர்த்தர் வாஞ்சையாயிருக்கிறார். ஆதலினால் கர்த்தர் பண்டிகையின் பிரதான நாளிலே கர்த்தர் நின்று சத்தமிட்டு, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், வந்து ஜீவ தண்ணீரிலே பானம் பண்ண கடவன் என்று அழைத்தாரே. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஐயா சாபத்தினாலும் கடனினாலும் கஷ்டத்தினாலும் ஒருவேளை பல்வேறு உபத்திரவங்களினாலும் சூழப்பட்ட உங்களை இன்று கர்த்தர் அழைத்து, ஓ காலி பாத்திரம் போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறார். இன்றே இப்பொழுதே உங்களை நிச்சயமாய் நிரம்பி வழிகிற அனுபவத்தை இந்த கர்த்தர் கொடுக்க முடியும் என்பதை நிச்சயமாக மனதிலே கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள் உங்களுக்கு விரோதமாய் எதிரிகளால், சத்துருக்களால், அல்லது உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்களுக்கு மத்தியிலே இந்த புது எண்ணெயின் அபிஷேகம் உங்கள் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும். ஓ தாவீது சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும், என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். ஐயா நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஓ குளோரி. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்கலாம், எப்படியா உங்க கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்பட்டது? அன்பு தாவீதே, எப்படி அந்த கோலியாத்தை வீழ்த்தினதின் ரகசியம் என்ன? ஐயா சவுலுக்கு விரோதமாய் சில நேரங்களிலே சவுல் உமக்கு விரோதமாய், சவுலும் சவுளுடைய எல்லா சேனைகளும் மந்திரிமாரும் எல்லா வீரர்களும் இராணுவங்களுமாய் தேடின பிறகும், மேற்கொள்ள முயன்ற பொழுதும், எந்த ராஜாக்களாலும் மேற்கொள்ள முடியாத ஒரு அந்த அற்புதமான தத்துவத்தின் ரகசியம் என்ன? எப்படி இப்படியாய் எத்தனை சோதனைகள், விரட்டுதல்கள், எத்தனை துரத்துதல்கள், ஓ மரணத்திற்கும் உமக்கும் ஒரு அடி தூரம் இருந்த பிறகும் உம்மை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாததின் ரகசியம் என்ன என்று கேட்டீர்களானால் பாருங்கள், அப்படியாய் சாமுவேலின் கையில் இருந்து, ஐயா அந்த தைல கொம்பில் இருந்து வார்க்கப்பட்ட அந்த அபிஷேக தைலம் தாவீதின் தலையிலே ஊற்றப்பட்டதே, அந்த அற்புதமான அபிஷேக தைலம். ஓ அன்று முதல் பரிசுத்த ஆவியானவர் தாவீதோடே இருந்தார். ஆதலினால் தாவீது வர வர பலப்பட்டான். சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நன்றாக விசுவாசியுங்கள். நீங்கள் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தை உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் பாத்திரம் நிரம்பி வழிகிறது போல, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது போல உங்கள் வாழ்க்கையை, உங்கள் செழிப்பை, உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்கள் மகிமையை அவர் நிரம்பி வழிய செய்ய முடியும். நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் கொம்பு காண்டா மிருகத்தின் கொம்பை போல், உங்கள் எதிரிகளுக்கு முன்பால் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களை அவமானமாய் நடத்துகிறவர்கள், ஐயா உங்களை அடிமைகளைப் போல அல்லது உங்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறவர்கள், சிறையிலே அடைப்பது போல அடைத்து வைத்திருக்கிறவர்கள், அது யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக உங்கள் கொம்பு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கொம்பு காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படுவது நிச்சயம். நீங்கள் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது மறந்து விடாதீர்கள், நீங்கள் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது உங்கள் கொம்பு காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும். என் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே ஒருவனும் உங்கள் மீது கை போட முடியாது, ஒருவரும் உங்களை கிட்டி சேர முடியாது. எந்த மந்திரம் சூனியங்கள், எந்த மந்திரீகங்களும் உங்களுக்கு விரோதமாக செய்யப்படலாம், எத்தனை குட்டி சாத்தான்களை வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் அனுப்பலாம், ஆனால் உங்கள் கொம்பு காண்டா மிருகத்தின் கொம்பை போல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் அரவணைப்பில், பாதுகாப்பில், ஐக்கியத்தில், அந்த ஐஸ்வர்யத்தில், அந்த மகிமையிலே நீங்கள் வாழும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது.
சத்ரு ஒருவேளை சிங்கம் போல் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஐயா, வானத்தில் இருந்து விழுகிற மின்னலை போல் பொல்லாத சத்ரு உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் விழலாம். ஆனாலும் மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும்படியாய் அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றையும் சிதறடித்து உங்களை பாதுகாக்கும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா! என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. குளோரி! என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் எண்ணெய் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் விரும்பினால் நீங்கள் தாகத்தோடு அவர் சமூகத்திலே வருவீர்களே. ஆனால் ஐயா, எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும், இந்த கிருபை வேண்டும், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. நீங்க சொன்னீங்கன்னா, ஓ, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் பாய்ந்தோட செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர், வறண்டு போன காலி பாத்திரமாய் ருசியற்ற தண்ணீராய் ருசியற்ற திராட்சை ரசமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சியை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார். ஐயா, வறண்ட நிலம் போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் வயல்வெளியாய் மாறும், பாழாய் கிடக்கிற உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும். உள்ளவன் மேல் தண்ணீரையும் ஓ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் பாய்ந்தோட செய்கிறவர் நிச்சயமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை உங்கள் மீது ஊற்றுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எப்பொழுது ஓ சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு அதை அறிந்து அதை விசுவாசித்து விசுவாசிகளானீர்களோ அப்பொழுதே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்ட ஜனம். ஐயா, உங்களுக்குள்ளே அந்த எண்ணெய் இருக்கிறது. அது ஒரு குடம் அல்ல, குடம் குடமாய் பாய்கிற ஒரு குடம் மாத்திரம் அல்ல, அது குடம் குடையமாய் பாய்கிற ஆறாய் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் பாய்கிற ரட்சிப்பின் நீரூட்டாய் பெருக்கெடுக்கிற அந்த அற்புதமான அபிஷேக தைலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நிச்சயமாய் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும். நீங்கள் இந்த கிருபையிலே வாழும் பொழுது, இந்த மகிமையிலே வாழும் பொழுது உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்கள் பார்க்கத்தக்கதாக உங்களை ஏளனமாய் கேவலமாய் அற்பமாய் அநாதைகள் போன்று திக்கற்றவர்கள் போன்று நடத்தினார்களே, அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஒரு ராஜ மேன்மை ஆயத்தப்படுத்தப்படும். அதை கர்த்தரே செய்வார். நீங்க சொல்லுவங்க, தாவீதை போலவே நீங்களும் சொல்வீங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே. ஓ மைட்டி காட், அந்த ராஜாதி ராஜாவினுடைய வீட்டிலே, ஓ அந்த மகிமையான சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமுமாய் நிலைத்திருப்போம் என்று சொல்லுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஐயா, சாமுவேலின் கையில் இருந்து அந்த தைல கொம்பில் இருந்து சரிக்கப்பட்ட அந்த ஆனந்த தைல அபிஷேகம் தைலம் உங்கள் மீதும் இப்பொழுது கர்த்தராகி ஆண்டவர் சரிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட், அந்த வைராக்கியம் அந்த வைராக்கியம் அந்த புதிய பலம் அந்த கிருபை எத்தனை கோலியாத் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, ஒரு தேசமே உங்களுக்கு விரோதமாக அணிவகுத்து நின்றாலும் சரி, நடக்க முடியாத காரியங்களை தடுக்கவோ தாண்ட முடியாத காரியங்களை நீங்கள் நிச்சயமாய் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட மதில்கள், உங்களை அடைக்கவும் கெடுக்கவும் அழிக்கவும் வந்த எல்லா மதில்களுக்கும் மேலாய் நீங்கள் ஓ எகிரி குதிப்பீர்கள், உயர உயர பறப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த புது எண்ணெயின் அபிஷேகம் உங்கள் தலையிலே ஊற்றப்படுகிற ஓ மகிமையான ஆனந்த தைல அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் முற்றிலுமாய் மாற்றிவிடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாக
மூலமாய் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டியதெல்லாம், நீங்கள் கதற வேண்டியதெல்லாம், நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியதெல்லாம், நீங்கள் தாகமாய் இருக்க வேண்டியதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அற்புதமான அபிஷேகம். ஐயா இது வரும் பொழுது நீங்கள் ஐயா சாபத்தின் பாத்திரமாய், ஒருவேளை சங்கடத்தின் பாத்திரமாய், காலி பாத்திரமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறும். நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி நிச்சயமாய் ஆயத்தப்படுத்தப்படும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்படி பிள்ளைகளை கர்த்தர் நினைவாய், பிள்ளைகளின் மீது கர்த்தர் நினைவாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கண்கள் ஓ எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக, உம்முடைய செவிகள் எங்கள் வேண்டுதலுக்கு திறந்தே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கடனிலும் கஷ்டத்திலும் ஓ குடும்ப பிரச்சனைகளிலும் அப்பா சரீரத்தில் இருக்கிற பல்வேறு உபத்திரவங்கள், வியாபாரத்தில் கையின் பிரயாசங்களில் இருக்கிற நஷ்டங்களும் கடன்களும் கண்ணீரும் கவலையுமாய் இருக்கிற ஓ இன்னும் ஒரு மேன்மை வரவில்லையே, இன்னும் ஒரு ராஜ மேன்மை, ராஜரீக மேன்மை வரவில்லையே என்று காத்திருக்கிற, அல்லது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே என்னால் வாழ முடியவில்லை கவலையோடும் கண்ணீரோடும் ஐயா, மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடும் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய தைல கொம்பு சரிக்கப்படும்படியாய், இவர்கள் மீது ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்கும்படியாய், இவர்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும்படியாய், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தாகத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஐயா, தவனத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஐயா, இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய், இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு விரோதமாய் போராடிய அந்த பொல்லாத சத்துருக்களுக்கு முன்பாக, இவர்களுக்கு விரோதமாய் சதியும் சூனியமும் செய்த பொல்லாத சத்துருக்களுக்கு முன்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளின் தலையை உயர்த்துவீராக, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி தேவரீர் இவர்களோட கூட இருக்கும்படியாய், உமது கோலும் உமது தடியும் இவர்களை தேற்றும்படியாய் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், ஆளுகை, வழிநடத்துதல் உம்முடைய பிள்ளைகளோட இருக்கும்படியாய், அன்பின் ஆவியானவர் இவர்களுக்கு அப்பா தேற்றவே இல்லாத தேறுதலே இல்லாத, தேறுதலும் ஆறுதலும் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு தேற்றவாளனாய் நீர் கூடவே இருக்கும்படியாய், உதவியாளராய் துணையாளராய் நல்ல ஆசானாய் போதகராய் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஓ லார்ட் இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான இடைஞ்சல்களுக்கும் மத்தியிலே ஒரு ராஜரீக மேன்மை உண்டாகட்டும், ஒரு மேன்மையும் மகிமையும் உண்டாகட்டும், அதற்காக இவர்களை புதிய கிருபையினால் நிரப்புவீராக சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம், சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை ஷேர் பண்ண, அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். நிச்சயமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், அநேகருக்கு ஆசீர்வாதமான, ஒருவேளை அநேகரால் கேவலமாய் பேசப்படுகிற, அல்லது குறைவாய் மதிக்கப்படுகிற, அல்லது வெட்ககரமாய் நடத்தப்படுகிற உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நிரப்புவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், உங்களுக்கு விரோதமான எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே உங்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும். புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.